உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வேணும்னா நாங்கள் உங்களுக்கு அதிகமாகவே தரோம், இல்லைங்க எக்ஸ்ட்ரா பணம்லாம் வேணாம் அந்த லோன் அப்படியே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வட்டி கம்மி பண்ணிக்கலாம் தாராளமாக அதுவும் நாங்கள் தரோம் சொல்கிறாங்க. ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, எனக்கு பணம் தேவைப்படுது, ஒரு 50,000 ரூபா தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த கார்டு வச்சுருக்கீங்க, உங்கள் லிமிட் ஒரு 1,00,000 ரூபா போட்டிருக்காங்கன்னா 50,000 ரூபா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். வணக்கம், ஜிகே வித் ஜிகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு ஆல்ரெடி ஒரு லோன் போயிட்டு இருக்குங்க, இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா பணமும் தேவைப்படுது, அதே பேங்க்ல போய் நான் லோன் கேட்டா தரமாட்டேன்றாங்க, எனக்கு லோன் கிடைக்குமா கேட்டீங்கன்னா, அப்பேற்பட்டவங்களுக்கு லோன் தரக்கூடிய ஒரு பேங்கை பத்தியும், குறைஞ்ச சம்பளம் இருந்தாலும் ஃப்ரீயா கிரெடிட் கார்டு தரக்கூடிய ஒரு பேங்கை பத்தியும் வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜிகே சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இது போல நீங்க செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, நான் உங்களுக்கு தெளிவாக வைக்கிறேன், மறக்காம லைக் பண்ணுங்க. முதலாவது ஃப்ரீயா கிரெடிட் கார்டு தராங்க இல்லையா, அவங்கள பத்தி சொல்லிடலாம். சம்பளம் குறைவா இருந்தாலும், அதாவது இவ்வளவு சம்பளம் இருந்தா தான் இந்த கிரெடிட் கார்டு கிடைக்கணும் கிடையாது, இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு நிரந்தர வருமானம் இருந்தாவே போதும் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கிடைக்கும். இந்த கிரெடிட் கார்டு ஃபியூச்சர்ஸ் கேட்டீங்கன்னா நிறைய விதமான நல்ல அம்சங்கள்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். அம்சங்கள் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கார்டு மூலம் நீங்க ஸ்வைப் பண்றீங்க, ஒரு 2,500 ரூபாய்க்கு மேல நீங்க ஸ்வைப் பண்ணிருங்க வச்சுங்களேன், அடுத்த மாதம் கட்டணும், அந்த 2,500 ரூபா கட்ட முடியல, இஎம்ஐ பிரிச்சுக்கலான்னா தாராளமாக நீங்கள் பிரித்து கொள்ள முடியும். மற்ற கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே அல்லது 5,000 ரூபாய்க்கு மேலேனா தான் இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸே கொடுப்பாங்க. இவங்க 2,500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பண்ணாலும் பிரித்து கொள்ள முடியும். சினிமா டிக்கெட், அதாவது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு புக் மை ஷோவில் கொடுப்பாங்க, அந்த ஆஃபர் உங்களுக்கு இந்த டிக்கெட் இந்த கார்டு மூலம் கிடைக்கும். எல்லா கிரெடிட் கார்டை கொடுக்கறது போல தான் ரிவார்ட் பாயிண்ட்ஸை கொடுக்குறாங்க, அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை பணமாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். நீங்க ஸ்வைப் பண்றதை பொறுத்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்தே இருக்கும், ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்துட்டே இருக்கும். நீங்க நல்லா பாயிண்ட் சேர்த்து வச்சீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே பணமாவும் மாத்திக்கலாம் அல்லது நீங்க பொருட்களாகவும் வாங்கிக்கலாம். ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, எனக்கு பணம் தேவைப்படுது, ஒரு 50,000 ரூபா தேவைப்படுதுன்னா நீங்க இந்த கார்டு வச்சிருக்கீங்க, உங்க லிமிட் ஒரு 1,00,000 ரூபா போட்டிருக்காங்கன்னா 50,000 ரூபா தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு தனியாக ஒரு ஆப் இருக்கு, அது பே பண்ணிக்கலாம், அது மூலமாக நீங்க பணத்தை எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ல போயிட்டு நீங்க லோன் ஆப்ஷன் தட்டினீங்கன்னா அடுத்த மறுநாளே உங்களுக்கு பணம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதுதான் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் சார். உங்களுக்கு ஏற்றபடி உங்களுக்கு இஎம்ஐ அவங்க ஆஃபர் கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ பிரித்து கட்டிக்கொள்ள முடியும். இதுக்கு ப்ராசஸிங் சார்ஜஸ் போடுவாங்கன்றது குறிப்பிடத்தக்கது, அதே நேரத்தில் இதுக்கு வட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க, ஸோ அதிகமாக தான் இருக்கும், அதுவும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் ஃபீஸ் கட்ட போகிறேன், அடுத்த 2 மாதத்துல பணம் வந்துடும்னா தாராளமாக நீங்கள் இது போல் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து சம்பளம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு வரப்பிரசாதம் சொல்லலாம். இந்த கார்டு வாங்கிறதுக்கு யாருக்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, 25 வயதுலேருந்து 65 வயதுடைய இந்திய குடிமகனாக நீங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இவ்வளோ சம்பளம் இருந்தால் தான் தருவோம், அவ்வளோ சம்பளம் இருந்தால் தான் தருவோம் கிடையாது, நிரந்தர வருமானம் இருக்கா உங்களுக்கு இந்த கார்டு கிடைக்கும் அவங்க சொல்கிறாங்க. கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்குமே கட் அண்ட் ரேட்டாக 750க்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. குறைவாக இருந்தாலும் இந்த கார்டு கிடைக்கும். ஏன் உங்களுக்கு கான்ஃபிடண்டாக கிடைக்குன்னா, பஜாஜ் ஃபின்சேவ் பேங்க் இவங்க தான் இந்த கார்டை தராங்க. பஜாஜ் ஃபின்சேவ் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க, நீங்கள் 650க்கு மேலே இருந்தாவே கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பஜாஜ் ஃபின்சேவில் இஎம்ஐ கார்டும் தராங்க, அதே நேரத்தில் ஆர்பிஎலோட இணைஞ்சி ஆர்பிஎல் பேங்கோட இணைஞ்சி கிரெடிட் கார்டும் தராங்க. இப்போ நான் சொல்லிட்டு வந்து ஆர்பிஎலோட இணைஞ்சி கிரெடிட் கார்டை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு வந்து நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு இருக்குது, நல்ல விதமான ஃபியூச்சர்ஸும் இருக்குது. நீங்கள் அழகாக முறையாக யூஸ் பண்ணிங்கன்னா மிகுந்த லாபத்தை இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு தரும் என்பதுக்கு ஐயம் இல்லை. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியோம், பேன் கார்டு, ஆதார் கார்டு, 2 போட்டோ, அவ்வளோதான். இந்த பஜாஜ் ஃபின்சேவ்னு ஜஸ்ட் நீங்கள் ஒரு உங்களோட மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு நீங்கள் வேணும்னு சொல்லிட்டீங்கனாவே உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஃபார்ம் சைன் வாங்கி போயிட்டு போயிடுவாங்க, 2 நாளில் இந்த கார்டு உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். இந்த கார்டில் ஆனுவல் ஃபீஸ்னு ஒன்று போடுறாங்க, 999 ரூபா இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கார்டு வாங்குறதுனால ஃபஸ்ட்டு வருஷம் வந்து உங்களுக்கு ஆனுவல் ஃபீஸ் கிடையாது, ஃபஸ்ட்டு வருஷம் ஆனுவல் ஃபீஸ் கிடையாது. ஸோ அடுத்த வருஷத்துக்கு போடுவாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கார்டில் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீஸும் கிடையாதுன்ட்டு அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபெசிலிட்டான ஒரு கார்டு தான். எனக்கு ஆல்ரெடி ஒரு லோன் போயிட்டு இருக்குங்க, அதிகமான வட்டி போட்டிருக்காங்க, இஎம்ஐ மாதம் இஎம்ஐ என்னால் கட்ட முடியல, இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா வர பணம் இப்போ தேவைப்படுது, ஒரு அவசரத்துக்கு பணம் தேவைப்படுது, நான் போய் பணம் கிடையாது தரமாட்டேன்றாங்க, கவலைப்படாதீங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு லோன் தரக்கூடிய ஒரு பேங்க் இருக்குது, இந்த பேங்க்கில் நார்மல் பர்சனுக்கும் லோன் தருவாங்க. இது போல் ஆல்ரெடி லோன் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் லோன் டிரான்ஸ்ஃபர் என்ற முறையில் லோனும் தராங்க. இந்த வீடியோவில் லோன் டிரான்ஸ்ஃபர் என்ற முறையில் லோன் தரக்கூடியதுக்கு வாங்குறவங்களுக்கு என்னென்ன விதமான டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் குறிப்பிட்டு அதை மட்டும் சொல்கிறேன். எலிஜிபிள் பொறுத்த வரைக்குமே 21 வயது உள்ள நபராக நீங்கள் இருக்கணும். ஆல்ரெடி நீங்களுக்கு லோன் போயிட்டு இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு அந்த லோன் ஒரு 5 லட்சம் ரூபா போயிட்டு இருக்கு, 17,000 ரூபா வந்து மாசம் இஎம்ஐ கட்டுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், வீட்டுக்கு சம்பளம் ஒரு 15,000 ரூபா கொண்டு போறீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வீட்டுக்கு 15,000 ரூபா கொண்டு போறீங்களா, அது வந்து ஒரு 20,000 ரூபா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்கள் லோன் தான் தரோம்னு சொல்றாங்க. அதாவது வருமானம் கொஞ்சம் அதிகமா இருக்கணும்னு சொல்றாங்க.
ஏன் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வேணும்ன்றீங்க இல்லையா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வேணும்னா நாங்க உங்களுக்கு அதிகமாவே தரோம், இல்லைங்க எக்ஸ்ட்ரா பணம்லாம் வேணாம் அந்த லோன் அப்படியே நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வட்டி கம்மி பண்ணிக்கிறேன் தாராளமா அதுவும் நாங்க தரோம் சொல்றாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வேணும்னா வருமானம் அதிகமா இருக்கணும்னு சொல்றாங்க. சிபில் ஸ்கோரை பொறுத்த வரைக்குமே இங்க எதையுமே கேட்கறது இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அந்த பேங்க் உங்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்க, நாங்க அப்படியே டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண போறோம். சிபில் ஸ்கோரை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 650 மேல இருந்தாவே தாராளமாக இந்த டிரான்ஸ்ஃபர் விஷயம் உங்களுக்கு நடக்கும் சொல்றாங்க. இதுல முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு ஒன்று போடுவாங்க. நார்மலா லோன் வாங்குறவங்களுக்கு 2% போடுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு 3% அல்லது 4% ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவாங்க, வட்டி கம்மி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அந்த பேங்க்ல 14% கொடுத்தாங்கன்னா இவங்க 12% கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பேங்க் எந்த பேங்க் பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் தான் இந்த ஆஃபரை தராங்க. உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு கரெக்டா இருக்கணும், உங்களுடைய வருமானம் நல்லா இருக்கணும், உங்களோட வருமானம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இவங்க சில சைன்ஸை கேட்பாங்க. இந்த சைன்ஸை நீங்க போறதுக்கு முன்னாடி சைன் நல்லா ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா லோன் டிரான்ஸ்ஃபர் வாங்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு, அதாவது லோன் டிரான்ஸ்ஃபர் வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு அவங்க வந்து தனியாக என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து ஒரு கவனிக்க வேண்டிய வாடிக்கையாளர் என்ற லிஸ்ட்ல எடுத்து வச்சிருவாங்க. ஏன்னா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க தெரியாதனால, ஏதோ ஒரு லோன் வாங்கிக்கிங்க போறாங்கனால அவங்க டீட்டெயில்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு இஎம்ஐ அது 2 இஎம்ஐ நீங்கள் தள்ளி கட்டினா கூட உங்களுக்கு சார்ஜஸ் போட அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆக்சிஸ் பேங்க்ல இது செய்யறாங்க. ஸோ இது நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இவங்க லோன் ஆஃபர் தந்தாலும் ப்ராசஸிங் ஃபீஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், இவ்வளோ விஷயங்களும் இருக்கு, வட்டி கம்மியாக இருக்கும். ஒரே ஒரு ரீசன், வட்டி கம்மியாக இருக்கும், எக்ஸ்ட்ரா பணம் உங்களுக்கு தராங்க. பிரைவேட் பேங்க்லாம் இதாக செய்வாங்க. இந்த பேங்கை பொறுத்த வரைக்குமே தெளிவாக சொன்னால் இதான் சொல்லலாம், உங்களுக்கு பிரச்சனையில அந்த வேற எங்க பேங்க்ல பிரச்சனை இருக்குன்னா தாராளமாக ஆக்சிஸ் பேங்க் அணுகும் போது உங்களுக்கு உடனடியாக இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்கும். ஆனால் உடனடி தீர்வு தான் கிடைக்குமே தவிர, தற்காலிகமான தீர்வு தான் கிடைக்குமே தவிர, நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களுடைய இஎம்ஐ ரொம்ப முக்கியம். அந்த பேங்க்ல ஒரு 5 வருஷம் போட்டிருக்கீங்க, அதே மாதிரி இங்கே ஒரு 5 வருஷம் போட்டதை தவிர்த்து கொள்ளவும். ஒரு 3 வருஷத்துல லோன் அடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இஎம்ஐ போக போக உங்களுக்கு வட்டி அதிகமாகும். ஸோ அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். நீங்கள் இந்த ஆக்சிஸ் பேங்க்ல நீங்கள் லோன் வாங்கிட்டீங்க, டக்குன்னு நீங்கள் லோனை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணவும் முடியாது. என்னங்க இவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறீங்க? இல்லை இல்லை, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இதெல்லாம் இருக்குது, எல்லா பேங்க்ல இருக்குது தான். இந்த பேங்க்ல இருக்க விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஃபோர் க்ளோசர் சார்ஜஸ் பொறுத்த வரைக்குமே, 1 வருஷம் லோன் வாங்கிட்டீங்க, அடுத்த வருஷமே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 5% உங்களுக்கு வட்டி போடுவாங்க. உதாரணத்து 1 லட்சம் லோன் வாங்கினீங்கன்னா 5000 ரூபா உங்களுக்கு சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ நீங்கள் 5000 ரூபா கட்டிட்டால் தான் அந்த லோனை நீங்கள் வெளியே வர முடியும். ஸோ லோன் க்ளோஸ் பண்ணணும்னா சாதாரணமாக கிடையாது. இதோ ஒரு 3 வருஷத்துக்கு மேலே நீங்கள் அப்புறமா லோனை க்ளோஸ் பண்ணிருந்தாங்கன்னா சார்ஜஸ் 2% உங்களுக்கு போடுவாங்க. ஸோ அதுவும் வரிசையாக அங்கே சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோர் க்ளோசஸ் பண்ணுறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. அதனால தான் நான் இஎம்ஐ குறைச்சிக்குங்கன்னு சொல்கிறேன். பார்ட் பேமெண்ட் ஆனாலும் சரி, ஃபோர் க்ளோசராலும் சரி, ஆக்சிஸ் பேங்க்கில் சார்ஜஸ் இது போல் அதிகமாக படுத்தி போடுறாங்க. இந்த வீடியோவில் 2 விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். குறைஞ்ச சம்பளத்தில் வாங்குறவங்களுக்கு எந்த விதமான பஜாஜ் ஃபின்சேவ் மூலம் கொடுக்கக்கூடிய RBL கிரெடிட் கார்டை பற்றியும், ஆக்சிஸ் பேங்க் தரக்கூடிய லோன் டிரான்ஸ்ஃபர் விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனம் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு பிரயோஜனமாக்கும். மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.